ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பைலட் வந்து சொன்னாரு, கோடைக்கால பயிர் தான் திராட்சை, இதுல வந்து நல்ல ஈல்ட் எடுக்கலாம், நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொன்னாரு. அதனால நான் திராட்சைக்கு இறங்கினேன். முதல்ல வரச்சில கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து, எல்லாரும் சொன்னாங்க வராது சவுத்துல வராதுன்னு. ஆனா இங்க நான் மட்டும்தான் சக்சஸா பண்ணி நல்லா போயிட்டு இருக்கேன். ஆட்டு உரம் போட்டா நம்ம நல்ல கலர் பிளாக் ஆட்டு கிடைக்கும், சாணி உரம் போட்டா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 50 சென்ட்டுக்கு வந்து 3 லட்சம் ரூபா வரும். அதுக்கு நமக்கு செலவு வந்து 1 லட்சம் ரூபா கிட்ட செலவாகும். ஆனா ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகுதான் ஈல்டு எடுக்க முடியும். அந்த ஈல்டுல இருந்தா நம்ம இந்த ரூபாயா கவர் பண்ண முடியும். ஆர்கானிக் முறையில் பண்ணதுனால இதை எப்போவுமே ஃபிக்ஸட் ரேட்டாக 60 ரூபா வச்சுருக்கேன். என் பேர் செலின். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சிகிராம அருகில் உள்ள காணிமடத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் எங்கள் அப்பா விவசாயி தான். சின்ன வயசுலேருந்தே நான் விவசாயத்தில் மிகுந்த ஆர்வமாக இருந்தேன். பிஇ BEEE பிடிச்சி முடிச்சிருக்கேன். பிஇ முடிச்சு எல்லா முடிச்சுக்கிட்டு ஷிப்பில் ஒர்க் பண்ணேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பைலட் வந்து சொன்னார், கோடைக்கால பயிர் தான் திராட்சை, இதில் வந்து நல்ல ஈல்டு எடுக்கலாம், நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொன்னார். அதனால் நான் திராட்சைக்கு இறங்கினேன். இது திராட்சைக்கு போகிறதுக்கு முன்னே ஒவ்வொரு அதாவது திண்டுக்கல், கம்பம், தேனி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் உள்ள திராட்சை விவசாயிகள்லாம் பார்த்து எப்படி நடணும் என்ன ஏதுன்ட்டு கேட்டேன். அப்போ அவங்க எல்லாமே சொல்லி தந்தாங்க. முதல்ல பந்தல் போடணும். பந்தல் போடுறதுக்கு 1 ஏக்கருக்கு வந்து 350 கல் தேவைப்படும். 350 கல்லை சுத்துக்கல் வந்து 10 அடிக்கு ஒன்றும், கூட உள்ளது ரோ 10 அடியாட்டும், காலம் வந்து 20 அடிக்கு போட்டு அவ்வளோ கல்லையும் நட்டு முடிக்கணும். அது நட்டு முடிக்க முன்னே அதில் 10 அடிக்கு ஒரு காணு தோண்டணும். 3 அடி நீளம், 3 அடி அகலத்தில் நீளம் மட்டும் காணு தோணணும். அந்த காணுக்குள்ளே வந்து வேப்பங்குளா, வேற புங்கங்குளா, அப்படிப்பட்ட எல்லா குளையும் போட்டு மூடணும். அது மூடி அதை திருப்பி தண்ணி பாய்க்கணும். தண்ணி பாய்ச்சி அந்த மண்ணெல்லாம் செட்டில் ஆகின பிறகு ரூட் ஸ்டாக் நடணும். ரூட் ஸ்டாக் வந்து நமக்கு பாம்பேலேருந்து வர வச்சு ஒரு கன்று வந்து 12 ரூபா கொடுத்து அதை வாங்கி அதை 20 அடி, ஒரு 10 அடி ரோயில்  3 அடி கேப்பில் நடணும். அதை நட்டு உரங்கள் அந்த புண்ணாக்கெல்லாம் போட்டு தழுக்க வைக்கணும். அது தழுத்து 3 மாதம் கழித்து 2 கொப்பு விட்டுக்கிட்டு மீதி எல்லா கொப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தின செடியிலேருந்து குச்சியை கட்டிட்டு அதை வளர்க்கணும். அதை வளர்த்து ஒரு 3 அடி வந்தோடனே அந்த கட்டின இதெல்லாம் பதி போட்டுக்கிட்டு இருக்க பேப்பர்லாம் எடுத்து விட்றணும். பதி போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வளர்க்கணும். அதை வளர்த்து மேலே கொண்டு போய் 6 அடி ஹைட்டில் திருப்பி 2 பிரித்து அதை வளர்க்கணும். அதை வளர்த்துட்டு இருக்கச்சில ஒரு 13 இலை தாண்டினோடனே அந்த நுள்ளி விட்டு அதை குச்சியை உருவாக்கணும். குச்சியை உருவாக்கி அடுத்தது திருப்பி அதை ஒவ்வொரு குச்சியும் 2 இலை அல்லாட்ட 2 நோடுக்குள்ளதெல்லாம் கட் பண்ணி அதிலிருந்து வளர்க்கணும். அதை வளர்க்கச்சில அதிலிருந்து ஒவ்வொரு குச்சியிலையும் 2 கொத்து 3 இல்லை 3 கொத்து வர ஈல்டு வரும். அந்த ஈல்டை அடுத்தது வளர்த்து நம்ம காயாட்டு வந்த பிறகு அது காய் வரது வர தண்ணி வந்து 2 நாளைக்குள்ள தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த செடி நல்லா தனுப்பாட்டு இருக்கும். தனுப்பாட்டாக இருக்கும் செடி, அந்த பிஞ்சை நல்லா பிடிக்கும். அது பிஞ்சு பிடிச்சி வந்த பிறகு தண்ணியை கொஞ்சம் குறைச்சி பார்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். அது அப்படி இருக்க அப்படி கொண்டு வரச்சில அந்த பழம் ஒன்றுன்னா பழுக்க தொடங்கும். ஒன்றுன்னா பழுக்க தொடங்கச்சில நம்ம அடி உரம் மாட்டு சாணி உரம், ஆட்டு உரம் போடணும். ஆட்டு உரம் போட்டால் நம்ம நல்ல கலர் பிளாக் ஆட்டு கிடைக்கும், சாணி உரம் போட்டால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்படி கரெக்டாக கவாத்து பண்ணி நம்ம 100-120 நாளைக்குள்ள அவ்வளோத்தையும் பறித்து முடிச்சிடலாம். அதுக்கு மேலே போனாலும் டேஸ்ட் நல்லா ஒன்றுமே இருக்காது. அதனால 120 நாளையில் அதை பறித்து முடிச்சிடணும். ஒரு ஈல்டு 100-120 நாளில் வரும். அப்படிங்கிறதுல ஒரு வருஷத்துக்கு 3 ஈல்டு வரும். ஒரு 50 சென்ட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணதில் ஒரு ஈல்டுக்கு வந்து 5 டன்னு ஈல்டு வரும். ஒரு ஈல்டு 1 கிலோ வந்து 60 ரூபாய்க்கு இங்கே சேல்ஸ் ஆயிடுது. அப்படிங்கிறதுல அதில் உள்ள வருமானம் வந்து 50 சென்ட்டுக்கு வந்து 3 லட்சம் ரூபா வரும். அதுக்கு நமக்கு செலவு வந்து 1 லட்சம் ரூபா கிட்ட செலவாகும். நம்ம இது வளர்த்து முத ஈல்டு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து வருஷம், 1 வருஷத்தில் முத ஈல்டு எடுத்துடலாம்.
ஈல்டு எடுக்கிறதுக்கு முன்ன வர நம்ம கல்லு கல் கம்பி அப்படி வேலை ஆட்கள் செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபா வர நமக்கு செலவாகும். ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு தான் ஈல்டு எடுக்க முடியும். அந்த ஈல்டில் இருந்தால் நம்ம இந்த ரூபாயை கவர் பண்ண முடியும். நான் இப்போ 1 ஏக்கர் திராட்சை சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து 50-50 சென்டாக பிரித்து சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னா சந்தைப்படுத்துதலும் நல்லாயிருக்கும். அது ஒரு தடவை ஈல்டு வரச்சுல இன்னொரு தடவை இன்னொன்று தடுத்துட்ருக்கோம். அப்படிங்கிறதுல நமக்கு ஈல்டு எப்பவும் வந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது சேல்ஸ் பண்ணது வந்து விலை வந்து 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா போயிட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் ஆர்கானிக் முறையில் பண்ணதுனால இதை எப்போவுமே ஃபிக்ஸட் ரேட்டாக 60 ரூபா வச்சுருக்கேன். ஒரு விலை வந்து ஏற்றங்கள் இருந்துச்சுன்னா இப்போ லோக்கலில் விற்காமல் வெளியே விடுப்பேன். அப்போ 100 ரூபா இருக்கச்சுல நான் வெளியே போவேன். எல்லாமே 60 ரூபா வச்சு நான் இது எல்லாமே விற்றுட்டுருக்கேன். இது நான் ஆர்கானிக் முறையில் இதில் பண்ணதுனால இதில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஆள் கம்பந்தேனியில் இருந்து அவங்க ரசாயன முறையில் பண்ணிகிட்ருக்கனால அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இதை பார்த்தவங்க டேஸ்ட் பண்ணவங்க எப்பவும் இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ திராட்சையை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கம்பம் அந்த சைடு தான் நல்லா வரோன்ட்டு எல்லாரும் இருப்பாங்க. நான் முதல்ல இதை நடச்சுலேயே ரொம்ப சிரமத்துக்குள்ளானேன். ஆனால் முறையான இதில் நம்ம செய்துட்டு இருந்தா இதுலேயும் சக்ஸஸ் ஆகலாம். முதல்ல வரச்சுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து எல்லாரும் சொன்னாங்க வராது சவுத்தில் வராதுன்னு. ஆனால் இங்கே நான் மட்டும்தான் சக்ஸஸாக பண்ணி நல்லா போயிட்டுருக்கேன். ஆனால் புதுசாக வரவங்களும் இதில் முயற்சி நல்ல ஒழுங்கான முறையில் முயற்சி செய்து செயல்பட்டால் திராட்சை சாகுபடியில் எல்லாரும் வெற்றி பெறலாம்.